அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் பார்க்குறதுக்கு முன்னால் 2021-2019 என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2021 அஃபீஷியல் கட் ஆஃப் மதிப்பெண். ஓகேவா, அஃபீஷியலாக வெளியிட்டப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவு 145 வினாக்கள். ஓகேவா, இது மதிப்பெண் கிடையாது. 145 வினா அதற்கு மேலே விடையளித்தவங்களுக்கு மட்டும்தான் அடுத்து மெயின்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. பிசியை பொறுத்தளவு 139 வினாக்கள் அதற்கு மேலே. ஓகேவா, அதுமாரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்கள், இந்த பக்கம் பெண்கள் கொடுத்துருக்குறேன். இந்த பிஎஸ்டிஎம் பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 8-10 கொஸ்டின் வித்தியாசம் வருது கம்யூனிட்டியை பொறுத்தளவில். ஸோ அதனால் பிஎஸ்சிஎம் படித்தவங்களுக்கு ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இது 2021 நிலவரம். 2019 பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு, ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 136 வினாக்கள். ஓகே, 136 வினாக்கள் அதற்கு மேலே சரியாக விடையளித்தவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது. பிசியை பொறுத்தளவு 126 அதற்கு மேலே விடையளித்தவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த ரெண்டுமே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது 2021 139 கொஸ்டின், ஏன் அவ்வளோ கொஸ்டின் போட்டவங்களும் தான் சில வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஆனால் 2019 126 கொஸ்டின் போட்டவங்களுக்கே வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃபை பொறுத்தளவில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சி. ஓகேவா, வேக்கன்சி கூடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண் குறையும். வேக்கன்சி கம்மியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண் கூடும். ஓகே, இது முக்கியமான ஃபேக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் டைப்பு. ஓகேவா, கொஸ்டின் டஃப்பு ஈஸி அப்படிங்கிறத பேஸ் பண்ணுறது, அதெல்லாமே ரெண்டாவது ஃபேக்டர் தான். முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா வேக்கன்சி. 2019 வேக்கன்சி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181 வேக்கன்சி. ஓகே, எவ்வளவு, 181. அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ 181 வேக்கன்சினா மெயின்ஸுக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:50. ஓகே, 1:50 அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9050 பேர். ஓகேவா, 181 பெருக்கல் நீங்கள் 50 போட்டிங்கன்னா 9050. ஆனால் அவங்க ஃபைனலாக எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9442 பேர். ஓகே, இதெல்லாமே அஃபிஷியல் டேட்டா, நான் சும்மா அடிச்சு விடலை, இதெல்லாமே அஃபிஷியல் டேட்டா. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணாங்கன்னா 9442. 2021 இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி 66 பேர் தான். ஓகேவா, அப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 × 50 போட்டிங்கன்னா 3300 வரும். ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா இல்லை. ஒரு 3300லேருந்து 3500 பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு வேக்கன்சியை பொறுத்து தான் கட் ஆஃப் மதிப்பு மாறுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9400 பேரை, ஓகே, கிட்டத்தட்ட 9500 பேரை அடுத்த ஸ்டேஜ் செலக்ட் பண்ணாங்க. அதனால தான் இங்கே இருக்க கட் ஆஃப் மதிப்பெண் கம்மியாக இருக்குது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா 3300லேருந்து 3500 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டு இப்போ 2021 3500 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்கப்பா, இந்த ஆண்டு எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 92 வேக்கன்சி. இங்கே பார்த்தீங்கன்னா 1:20, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1:15 இருந்துச்சு, இப்போ 1:20 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1840 பேரை தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. 1840 அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டாக போக மாட்டாங்க, கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 பேரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2000 பேர் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்போது 3500 இந்த நிலமானா 2000 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை விட, ஓகேவா, இதை விட, அதாவது கொஸ்டின் தரம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, கொஸ்டின் தரம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை விட கட் ஆஃப் 150 இருக்கலாம், இல்லை 152 இருக்கலாம். ஓகே, இது முக்கியமான மேட்ரு. ஓகேவா, இது நோட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் தரம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும், 150 இல்லைன்னு 152. ஆனால் நம்ம கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா 140. ஓகே, 140 இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 137 மேலே எடுத்தவங்களுக்கே வாய்ப்புகள் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது என்ன மேட்டர்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஃபைனலாக, ஓகேவா, ஃபைனல் ஆன்சர்க்கு வந்ததுக்கப்புறமான மார்க். ஓகேவா, ஃபைனல் ஆன்சர்க்கு வந்ததுக்கப்புறமான மார்க். இது என்ன ஃபைனல் ஆன்சர்க்கு அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தற்காலிக விடை தான் விட்டுருக்குறாங்க. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு 130 மதிப்பெண் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
130 ஓகே அதை செக் பண்ணும்போது 130 தான் வருது. ஆனால் ஃபைனலாக ஒன்று விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி எல்லாமே நம்மனா கொஸ்டினில் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருப்போம், சார் இதுக்கு நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க ஆப்ஷன், இதுக்கு தப்பாக கொடுத்துருக்கீங்க, இல்லை புக்கில் இது தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே கன்சிடர் பண்ணி ஃபைனலாக ஒரு ஆன்சர் கீ விடுவாங்க. கடந்த முறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அப்படிங்கவன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜென்ரல்ங்கிறவன் இந்த தற்காலிக விடை வந்தப்போ எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 137 தான் எடுத்திருப்பான். ஓகேவா, 137. ஓகே, இப்போ அந்த 8 கொஸ்டினை ஆட் பண்ணும்போது என்ன ஆயிருது, 145 ஆயிடுது. நான் சொல்கிற மேட்ரு புரியுதா, அதாவது ஆன்சர் கீ விட்டோடனே அவன் 138 தான் எடுத்திருப்பான், ஆனால் ஃபைனலாக அவனுக்கு வந்த மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145. ஓகே, பிசியில் பொறுத்தவரை 131 தான் எடுத்திருப்பான், எல்லாம் 132 எடுத்திருப்பான், ஆனால் ஃபைனலாக வரும்போது அவனுக்கு 139 வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீயை பேஸ் பண்ணின டேபிள். இங்கே நாம் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தற்காலிக விடையை பேஸ் பண்ண டேபிள். ஓகே, அப்போ இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2000 வேகன்சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கும்போது 137 தான் கொடுத்துருக்குறோம். ஓகே, 137 இங்கே 135 அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக அவனுக்கு வரும்போது கண்டிப்பாக இதுலேருந்து மார்க் கூடும். ஓகே, ஃபைனல் ஆன்சருக்கு வரும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி, ஓகே இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்போ, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு கொஸ்டின் டைப்பும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே 137 இருந்துச்சுன்னா இங்கே 140 அட்லீஸ்ட் எடுத்து ஆகும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃப்னே சொல்லலாம். டஃப்னு சொல்கிறத விட டைம் ரொம்ப எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். நிறையா கொஸ்டினை நம்ம நிறைய படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, நிறையா படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அது டைம் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம பொத்தாம்பதுவாக அந்த டேட்டா கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் நாம் நேரடியாக கேட்கல, நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து அந்த சர்வே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சர்வேயில் அவங்க கொடுத்தக்கூடிய டேட்டாவும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த 140 138 எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 99% இதுதான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சப்போஸ் நீங்கள் இதில் நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லிட்டேன், 135 பிசியை பொறுத்தளவில் சார் நான் 130 தான் இருக்கேன் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிங்க. ஓகே, கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கூட வாய்ப்புகள் இருக்குது. 2019 நோட்டிஃபிகேஷன் விடும்போது கிட்டத்தட்ட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 139 வேக்கன்சி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக என்ன ஆகிட்டேன்னா வேக்கன்சி கூட்டி 181 வேக்கன்சி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு வாய்ப்புகள் இப்போ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 130 மேலே எடுத்தவங்க படிக்கலாம். பிசியை பொறுத்தளவில் எம்பிசியை பொறுத்தளவில் 127 128 மேலே இருந்தும் படிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க எல்லாமே படிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, கடந்த முறைனா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த டிஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஒரு மார்க்கு இல்லைன்னா சில கம்யூனிட்டியில் டிஃப்ரெண்ட்டே இருக்காது. பிசியை பொறுத்தளவில் 138 இது 138 வரதுக்கு 99% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஆனால் பிஎஸ்டிஎம் டிஃப்ரெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 8 மார்க் நீங்கள் கம்மியாக இருந்தால் போதும், உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிஎஸ்டிஎம்மை பொறுத்தளவில். ஓகேவா, அப்போ ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண் இது தான். ஓகே, நாங்கள் எதுவுமே 50 போடலை. ஸோ இது வந்து பல வருஷம் சொல்லலாம், ஏன்னா நம்ம பல வருஷமாக அந்த தேர்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே பேஜில் நம்மளுடைய பேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2014 டேட்டா இருக்குது. ஸோ நம்மளாக போடல, என்ன எடுத்தோடனே நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. 2014 2015 2016 பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் எப்படி அனலைஸ் பண்ணாங்க, ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்தோம். ஸோ இப்போ வந்து வேக்கன்சி முக்கியமான விஷயம், வேக்கன்சியை பேஸ் பண்ணி தான் இந்த இவ்வளோ கட் ஆஃப் மார்க் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 2000 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கும் போய் தான் இந்த கட் ஆஃப் மதிப்பு போட்டிருக்கோம். நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 140 மேலே யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு ஒரு சின்ன டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா 140 மேலே கிட்டத்தட்ட 847 பேர் இருந்தாங்க. ஓகேவா, 847 பேர் எடுத்துருக்குறாங்க 140 மேலே. ஓகே, அதனால் நம்ம 140 மேலே யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது.
ஸோ அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது 2019 இப்போ கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இதில் வந்து பாதி பேர் கூட எடுக்க வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு யோசித்து பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்களும் படிக்கிறீங்க, நானும் படிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓகே, சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது போன முறைனா 1:15 எடுத்தாங்கடா, இந்த வருஷம் 1:20 தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சின்சியராக படித்தா தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சின்சியராக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி படிக்கிறதுக்கு முன்னாலே இந்த அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்ததுலேருந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு 1:20 மாற்றினாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்களுக்கே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ நம்ம 140 மேலே எடுத்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு அவங்களே வந்திருப்பாங்க. ஸோ அதனால் 140 மேலே எவனும் எடுக்க மாட்டான், நம்ம சொல்கிறது போய் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டான். ஸோ 140 மேலே கிட்டத்தட்ட என்னையை பொறுத்தவரை ஒரு 500 பேராக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்கான டேட்டா எல்லாமே பின்னால் டிஎன்பிஎஸ்சி விட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி நம்ம விவாதிப்போம், ஓகே. அப்போது ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், கிட்டத்தட்ட ஒரு 99% தான் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கொடுத்துருக்குறேன், நீங்கள் வேணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கூட வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்படிங்கும்போது இந்தந்த மதிப்பெண்ணில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்த டேட்டா இதுக்கு கீழே இருந்தால் தான் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, இதுலேருந்து ஒரு 4 மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் படிங்க. சப்போஸ் வேக்கன்சி கூடுச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், படிக்கிறது எப்போவுமே வேஸ்ட் ஆகாது, ஓகே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.